நீங்க ரிட்டையர் மேஜர் தானே சார்? கார் ரிப்பேர் பண்றத பார்த்தா வாரில் எதிரிங்களை எடுத்து போராடுற மாதிரி இருக்கு. ஆமா, நீங்க எந்த வாரில ஒர்க் பண்ணிருக்கீங்க சார்? 1961ல சைனா வார், 1972ல பாகிஸ்தான் வார். வார்னா ரொம்ப நல்லா இருக்குல்ல சார்? யோ, அது என்ன ஒன் டே கிரிக்கெட் மேட்சா நல்லா இருக்கிறதுக்கு? யுத்தம்னா ஆயிரக்கணக்கான உயிர் பலியாகும், கோடிக்கணக்கான பணம் வீணாகும், நாட்டோட வளர்ச்சியை பாதிச்சிடும். இந்த மேஜர் கிருஷ்ணா அனுபவத்துல யுத்தம்னா ஒரு துரதிருஷ்டம், காட்டு மிராண்டித்தனம். ஐ ஹேட் இட். அதெல்லாம் சரி சார், இந்த மூணாவது உலக யுத்தம் வரும்னு சொல்றாங்களே, அது எப்ப சார் வரும்? அனௌன்ஸ் பண்றதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே உன்னை மிலிட்டரியில சேர்த்துறேன். ஐயோ, அதெல்லாம் வேணாம் சார், எனக்கு தோசை கூட சுட தெரியாது. சும்மா ஒரு விளையாட்டுக்காக. ஐயோ, என் பாக்கெட்ல இருந்த பர்ஸ் காணோம் சார். காணாம போயிடுச்சா? அதுல 10,000 பணம் இருந்தது சார். டேய் சார், வாங்கடா. எங்களை எதுக்கு சார் கூப்பிட்டீங்க? ஆட்டிங் ஜோ சால்யூட். யுவர் பேக் கொடுத்துருங்க. பேகா? பணத்தோட. என்னடா அது, பணம் இருக்குது இல்ல, முன்னாடியே சொல்ல கூடாதா? ஏய் குடுத்துற. இந்தாங்க. ஐயோ, இது என் பேக் இல்ல, என்னது பெருசு. இதா என் பேக். ஏண்டா, என் பார்டர்ல இந்த மாதிரி செய்ய கூடாதுன்னு எத்தனை தடவை சொல்லிருக்க? இந்த பேக நாங்க ஒண்ணு இந்த பார்டர்ல அடிக்கல, பின்ன பார்டருக்கு வெளியவே இதை அடிச்சிட்டோம். அங்க தொலைச்ச பேக அவர் அங்கேயே தேடி இருக்க வேண்டியதானே. ஏயா, நீ அங்க தேடாம இங்க வந்து எங்களை தேட நினைக்கிறியா? நீ வயிற்றுக்கு வெஜிடேரியன் இருக்கிறியா இல்ல நான் வெஜிடேரியன் இருக்கிறியா? இந்த பணத்துக்கு நாங்க டாக்ஸும் கட்டியாச்சு, இங்க டாக்ஸும் கட்டியாச்சு. என்னாச்சு, ஏன் ஓடுறீங்க? பாஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சா? மந்திரிக்கு பயந்து ஊரை விட்டே ஓடிக்கிட்டு இருக்கோம்ங்க. எங்க வீட்டு வாசல் அவரே பெருக்குறேங்கிறாரு, பாத்திரங்களை அவரே கழுவுறேங்கிறாருங்க, எங்க பிள்ளைங்களுக்கு அவர் தான் பல்லு வலிக்க விடுவேன்னு சொல்றாருங்க. அம்மா நில்லுங்க, ஐயா நில்லுங்க, என் தொகுதினா எனக்கு உயிர் மாதிரி, என் தொகுதி மக்கள்னா தெய்வ மாதிரி, ஓடாதீங்க, நில்லுங்க. என்ன இதெல்லாம், ஓடி ஓடி உழைக்கணும், ஊருக்கெல்லாம் கொடுக்கணும். எம்ஜிஆர் சொன்னதாச்சே? அதத்தான் சொன்ன. உங்க கொள்கை என்ன? நம்ம குப்பைய நாமே பொறுக்கிக்கணும், நம்ம முடிய நாமே புடுங்கிக்கணும், நம்ம பாத்ரூம் நாமே கழுவிக்கணும், நம்ம குழிய நாமே தோண்டிக்கணும், அந்த குடியில நாமளே போய் படுத்துக்கணும். இந்த தேர்தல்ல மந்திரி சார் ஜெயிச்சதுல இருந்து ஆளே காணோம், எலெக்ஷன் வந்தது திடீர் பிள்ளையார் மாதிரி வந்திருக்கீங்க. கரெக்ட். இது வரைக்கும் இந்த பக்கம் வராம தேர்தல் நேரத்துல எதுக்கு வந்திருக்காருன்னு நமக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்காரு. கூட்டணி கட்சிங்கிறதுக்காக உங்களை மந்திரி ஆக்குனாரு சிஎம். இந்த பக்கம் வராம அமெரிக்காவுக்கு மட்டும் அடிக்கடி போனீங்க. என் தொகுதி மக்கள் கூட நான் இளக்காரமா போச்சு, நான் அமெரிக்காவில கடன் வாங்க போறேன், என் தொகுதியை டெவலப் பண்ண போறேன், நீங்க எனக்கு ஓட்டு போடுங்க. உங்க மூஞ்ச பார்த்தா அமெரிக்கால அமைஞ்சுக்கார இருக்கிற கூட கடன் கொடுக்க மாட்டான். உங்க பணத்துல என்ன செய்ய போறீங்க? பெண் குழந்தை பிறந்தா நானே கல்யாணம் பண்ணி வைப்பேன், தொகுதி மக்களுக்கு ஏன் செலவுலயே வீடு கட்டி கொடுப்பேன், வீட்டை பாதுகாக்கிறதுக்காக வீட்டுக்கு ஒரு பூட்டு கொடுப்பேன். அப்ப பூட்டுல ஏதோ விஷயம் இருக்கு, இதை வச்சு ஓட்டு வாங்க போறேன். இந்த பூட்டை வச்சா இதுல 20 லிவர் இருக்கு, 40 கிட்னி இல்ல, இத திறக்க கடவுளால கூட முடியாது. நினைக்கிற மாதிரி அவன் சாதாரண ஆபீசர் இல்ல, அரசாங்கத்துக்கு ரொம்ப விசுவாசமா இருக்கான். உங்க சரக்குன்னு சொன்னதுக்கு அப்புறம் கூட பயப்படாம சீஸ் பண்ணிட்டான். அவனுக்கு ஒரு வழி பண்ணலன்னா நமக்கு ரொம்ப ஆபத்தாயிடும். நான் கொலகாரன் வில்லன் அப்படின்னு நீ நினைக்கிற, நீ செஞ்சது தானே தப்பு, நீ தான் கை மேல வந்து ஏறின, உன் இஷ்டப்படி கை மேல எல்லாம் ஊர்ன, உனக்கு பிடிச்ச இடத்துல எல்லாம் நல்லா கடிச்சு வச்ச, நான் எவ்வளவு பொறுமையா இருந்தேன் கண்ணு, உனக்கு ரொம்ப லொல்லு மஸ்க் மஸ்க்னு கடிச்ச, நான் உன்னை நஸ்கோ நஸ்கின்னு நசுக்கு போட்ட, எனக்கு ரொம்ப வலிச்சுதா உன்னை வழி எழுப்பி வச்சுட்ட, கரெக்ட் தான கண்ணு? கரெக்டா இல்லையா? கரெக்ட். அதான் இந்த கவர்மெண்ட் ஆபீஸுகளுக்கெல்லாம் நான் என்ன சொன்னேன், சரி அட ஆபீஸ்களா நல்லா ஏசியில உட்காந்து வேலையே செய்யாம கவர்மெண்ட் கொடுக்கற சம்பளத்தை வாங்கி வீட்டு செலவுக்கு வச்சுக்கா, நான் கொடுக்கற லஞ்சத்தை வாங்கி உங்க பொண்டாட்டி பேர்லயோ பிள்ளைங்க பேர்லயோ ஊரு பூரா நல்ல இடங்களை வாங்கி போடுங்கன்னு சொன்னா, நான் வாங்கி போட்ட இடத்துக்கு கணக்கு கேட்டு வந்து நிக்கிறானுங்க, அதான் அவங்க கணக்கு முடிச்சு போட்டேன்.
ஏன்டா இங்க ஏல குளம்னு வைக்கிறீங்க? நானும் மனுஷன் தான்டா, எனக்கு ரோஸ் இருக்குதுடா, நானும் உப்போட தான் திக்கிறேன். பப்ளிக்ல நீங்க மட்டும் ஹீரோவாவே இருப்பீங்க, நாங்க மட்டும் வில்லனாவே திரிஞ்சு நாரி போகணும். குடு குடு. ஏங்க எத்தனை கொலை பண்ணிருக்கீங்க? புதுசா ஒரு கொலை பண்ணிருக்கீங்க, இப்படி புலம்புறீங்கள ஐயா. வாங்க உள்துறை அமைச்சரே, வாங்க வாங்க. நேற்று சட்டசபையில பிரமாதமா பேசுனீங்க, ஆனா என்ன பேசுனீங்கன்னா புரியல. நான் பேசவே, நீங்க பேசுனது என்னன்னு உங்களுக்கு தான் புரியும். நீங்க கையில மைக்க புடிச்சப்பா இன்னைக்கு சட்டசபையில ஏடகோடமா ஏதோ நடக்க போது நினைச்சா, ஆனா ஒண்ணுமே நடக்காம போயிடு. நான் எதுக்கு வந்த இடத்துல எனக்கு ஒரு சின்ன சந்தேகம், எதிர்கட்சி தலைவர் எப்ப பாரு உங்களோடயே பேசிட்டு இருந்தார? கட்சி மாறுக்கிற சில்லற வாங்கிட்டாரு, அத பத்தி பேசவல்ல. சரி, கழுத்து வழி எப்படி இருக்கு? அது கழுத்துலயே தான் இருக்கு. அது உன்ற தலை எழுத்து பாருங்க. உங்க கிட்ட தகராறு பண்ண அந்த கஸ்டம்ஸ் ஆபீசர் அவன்தான் ஆக்சிடென்ட்ல போய் சேர்ந்துட்டானே. அது ஆக்சிடென்ட் இல்ல, நீங்க தான் பண்ணீங்கன்னு வெளிய எல்லாருமே சொல்றாங்க. ஐயா அப்படியே சொன்னானுங்க, சபாஷ் சபாஷ். அது இல்லீங்க என்ன, அவனுக்கு உங்களுக்கு சண்டை இருக்கும்போது இப்படி செஞ்சா உங்க மேல சண்டை வராதா? சும்மா இருக்கிறியா? சண்டை போடும்போது கொலை பண்ணுவாங்க, ஃப்ரெண்டா இருக்கும்போது எவ்வளவு கொலை பண்ணுவானா? இப்ப என்னங்கிற, நீங்க இங்க கட்சிக்காரன்னு எல்லாருக்கும் தெரியும். கட்சிக்காரன் மட்டும் இல்லப்பா, கட்சியோட முதுகு எலும்பாக்கு நானு. நீங்க இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா கவர்மெண்டோட முதுகெலும்பே உடஞ்சு போயிடும். அது சரி, பார்டர்ல மிலிட்டரி ஆளுங்கள்ட்ட ஆயுதம் வாங்குற விஷயமா கான்ட்ராக்ட் போட்டுருக்க போலக்கு. அதுக்காக வேர்ல்ட் பேங்க்ல உண்மையிலேயே கடன் வாங்கிட்டேன். ஏன் தெரியலையா, என்கிட்ட சொல்லாம செஞ்சிருக்கீங்க. காலையில சதைக்கிறது கூட ஒரு சொல்லித்தான் சதைக்கணுமா? அதுல மந்திரி ஆகணும் நானு. சீக்கிரம் போய் அந்த போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்ல அவன் தண்ணி அடிச்சு லாரி முன்னாடி தலையெல்லாம் விழுந்து செத்து போயிட்டான்னு எழுதி சொல்லுவோம். நாளைக்கு என் ரெண்டு கண்ணையும் தானம் பண்ண போறதா அடிக்க விட போறேன். இந்த நியூஸையும் பேப்பர்ல கட்ட கட்டி போடுப்போம். வணக்கம். வாங்க வாங்க. வணக்கம். என்ன வேணும் சார்? I want latest model ladies necklace. இங்க கடையில் எல்லாமே லேட்டஸ்ட் தான். No. இந்தியாவிலேயே காஸ்ட்லி நெக்லஸ் இருக்கணும். அது ஒரே ஒரு மாடல் தான் இருக்கணும். அந்த மாடல் வேற எங்க இருக்க கூடாது. இருக்கா? ஓகே ஓகே, எடுத்துட்டு வரேன். சரியான இளிச்சவாய மாதிரி தெரிஞ்சு கண்ணாடி போட்டா தெரியாது நினைச்சிட்டேன். 70,000 ரூபாய் நகைய 7 லட்சம் ரூபாய் சொல்ல போறேன். 7 என் லக்கி நம்பர் சார். இது இளவரசி டயானா ஆர்டர் கொடுத்த நகை. அவங்க ஆக்சிடென்ட்ல செத்துட்டதுனால அவங்க ஞாபகார்த்தம் அங்கேயே வச்சிருந்தாங்க. இந்த விவரம் எங்களுக்கு தெரிஞ்சு பிளைட்ல லண்டனுக்கு போய் 7.5 லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு வந்தோம். சேம் இண்டியன், பி இண்டியன், பை இண்டியங்கிறதுனால 7 லட்சம் ரூபாய்க்கு வாங்கிட்டு. ஓகே. அது சரி, கேஷ் டாலர்ஸ்ல வேணுமா, பவுன்ஸ்ல வேணுமா, இல்ல கிலோ கணக்குல வேணுமா? கிலோ கணக்குல. கிலோ கணக்குல வாங்குறது என்ன இரும்பா? ஏய் உனக்கு தெரியாது, எங்க ஃபேமிலில பணத்தை கிலோ கணக்குல தான் கொடுப்போம். ஓ மை காட், நீங்க சொன்ன மாதிரியே 500 ரூபாய் நோட்டு 7 கிலோ கொடுத்துட்டு நகை எடுத்துக்கோங்க. ஓகே, பேக் பண்ணிடு. ஓ ஈஸியா ஏமாத்த. ஹலோ. ஆ சேம் ஆண்டி, நம்ம ஜப்பான் சேர்த்து டிசைன் போட அனுப்ப சொன்ன இந்திய நெக்லஸ் இந்த கடையில இருக்கு. என்ன ரேட் ஆனாலும் வாங்கிடுறேன். என்ன 50 லட்சம் அனுப்புறீங்களா? வேண்டாம் ஆண்டி, என்கிட்ட கிரெடிட் கார்டு இருக்குல்ல, ஒரு கோடினாலும் நான் கொடுத்துறேன். ஓகே பை, பேக் பண்ணிடுங்க. இந்த கார்டு. சாரி மேடம். வேணும். பேக் பண்ணியா? ஐயோ பேக் பண்ணியா? சாரி மேடம், அந்த தடிப்பைய ஒத்துக்க மாட்டேங்கிற மேடம். ஓ, அப்போ 20 லட்சம் வாங்கிங்க. 25? 30? இத இன்னும் பேக் பண்ணலையா? உள்ள போய் பேசு. நான் போலீஸ் பெட்ரோல் போய் பேசு. இல்ல, எங்கிட்ட துப்பாக்கி லைசென்ஸ் இருக்கு. உன்னை சுட்டுட்டு இந்த கடைக்கு நான் ஓனர் ஆயிடுறேன். சொன்ன கேளியா? கால்ல கூட குடுக்குறேன். வேற நெக்லஸ் தரேன். அதெல்லாம் முடியாது, எனக்கு இதுதான் வேணும். உனக்கு நான் பணம் தரேன். எவ்வளவு? எவ்வளவு? நீயே கேளு. 1 லட்சம். ஒரே ஏரியா மேல வாங்க. சரி, ஒரு 500 ரூபாய் குறைச்சுங்க. சரி, நானே சொல்றேன், 50,000 ரூபாய் வாங்கிக்கோ. அது கம்மி. 60,000 ரூபாய் கொடுக்குறியா? 60,000மா? 60. ஃபைனலா? ஆமா. ஓகே, டன். வாங்கி. Thank you. உனக்கு நான் சொல்றேன். பை. பாத்து போ. பின்னால பாத்ரூம் வழியா போ. ஓகே. தடியம் போய்டா மேடம். இது உங்களுக்கு மேடம். உங்களுக்கே மேடம். ஹலோ. மேடம் பேக் பண்ணவா? ஓ நோ.
கேஷா எஸ் ஓகே 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 பை சொல்லுங்க பேக் பண்ணிரவா பண்ணிரவா சாரிங்க என்னாச்சு மேடம் ஜப்பான்ல கோல்ட் பான் பண்ணிட்டாங்களா ஐயோ இப்போ ஸ்டீல் தான் ஃபேஷனா ஐயோ ஸ்டீல்ல நெக்லஸ் வந்தா சொல்லுங்க நான் நெக்ஸ்ட் மந்த் வரேன் ஐயோ அப்ப இது நெக்லஸ் சொல்லு வேணாமா சாரி அவள வர நான் அனுப்பி விட்டேன் மேடம் 60000 ரூபாய் அவள கொடுத்து விட்டேன் மேடம் 60000 ரூபாய் கோவிந்தாவா சீக்கிரமா படைங்க குட் குட் நீங்க ரெண்டு பேரும் பெரிய கில்லாடிங்கதான் ஜுவல்லரி மார்க்கெட் ஓனரை ஏமாத்தி இவ்வளவு பணத்தை சீட் பண்ணிருக்கீங்களே இல்ல சார் நான் விலை பேசின நகைய அதிக விலைக்கு விக்கிறதுக்காக அவன் எனக்கு கொடுத்த கமிஷன் சார் அவனை தூக்கி உள்ள வைங்க நீங்க தப்பிக்கிறதுக்கு எத்தனை வழிகள் இருக்கோ உங்களை பிடிச்சி உள்ள தள்ளுறதுக்கு அதை விட நிறைய வழிகள் இருக்கு நீங்க ரெண்டு பேரும் திருடுறதை வேடிக்கை பாக்கிறதுக்காக அரசாங்கம் எங்களுக்கு சம்பளம் கொடுக்கல உங்களை கடைசியா வான் பண்ணி வைக்கிறேன் இனிமே தினமும் நீங்க ரெண்டு பேரும் இந்த ஸ்டேஷன்ல வந்து கையெழுத்து போட்டு போகணும் என் பர்மிஷன் இல்லாம இந்த ஊரை விட்டு எங்கேயும் போக கூடாது அது போறோம் பகல்ல எங்க டியூட்டி முடிச்சிட்டு சாயந்தரமா வந்து கையெழுத்து போறோம் இப்ப இந்த பணத்தை கொடுக்குறீங்களா இந்த பணம் உங்களுக்கு இல்ல ஆமையா திருடுங்க ஊர்ல திருடிக்கிட்டு இருந்தா பார்த்து சும்மா இருக்கிறது இல்ல போலீஸுங்க திருடுங்க கொண்டு வரதே பங்கு போட்டுக்குவாங்க கரெக்டானே இதையும் பங்கு போட்டுங்க விஜயா எவ்வளவு நாள் நீ தப்பிக்க முடியும் எவ்வளவு நாள் என்ன ஏமாத்துவே நீ செய்யறது தப்புன்னு உனக்கே நல்லா தெரியும் உன்னை நான் விட மாட்டேன் குட் பை எங்கிட்ட இருந்து நீ தப்பிக்க முடியாது என்ற மீன் பெருமூச்சு விடுதே இந்த குறவு மீன் நல்ல காரமா சமைச்சு நல்ல வாயில வச்சு சப்பிக்கிட்ட பூவ தோரமா உட்காந்து என்ற தலைமுடி வெட்டினான்னு வச்சுக்குவ எந்த கவர்மெண்ட் இருந்தாலும் கவுத்திடுவா வலிக்காம வெட்ட நீ மசாலிடி என்னங்க நீங்க அரசியல் உங்க அந்தஸ்து என்ன அடுப்பங்கரையில உட்காந்து சமையல் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க நினைச்சீங்கன்னா எந்த கவர்மெண்ட் வேணாலும் கவுத்துருவீங்க நீங்க சிஎம்ஐ சுரண்டுவீங்கன்னு நினைச்சா எங்க கையில கத்தி கொடுத்து மீனை சுரண்ட சொல்றீங்களே இந்த நினைப்பாரு அடுத்த சிஎம் நீங்க தான் சமைக்கிறது ஒருத்த நக்கிறது ஒருத்த நான் சிஎம் ஆக மாட்டேன் என் பொண்டாடி சிஎம் ஆக போறேன் சமைக்கவே தெரியாது அப்புறம் எப்படி சிஎம் வாயமுற வாத்து குறந்தவன இப்ப எல்லாம் பொண்டாட்டி பதவியில் உட்கார வச்சு புருஷ பின்னாடி இருந்து கீ கொடுக்கணும் அதான் லேட்டஸ்ட் பாலிடிக்ஸ் எங்க எங்க உங்க வைசியமானா என்னையும் மந்திரி ஆக்கி அசம்பிளிக்கு அனுப்பிடுங்க அங்க போய் சொரியறதுக்கு நீ இங்கேயே சொரியலாம் அதுக்காக இல்லைங்க எங்களை மாதிரி எடுப்பிடுங்களை மந்திரி ஆக்கினீங்கன்னா வாங்குறதுல பாதி அம்மா கிட்ட கொடுத்துருவோம் அம்மா எங்க போனாலும் பாதுகாப்பா பின்னாடியே ஓடி வருவோம் கட்சியை உடைக்க மாட்டோம் கவுத்து விட மாட்டோம் மந்திரி ஆக்கிடுங்க ஐயா காஷ்மீர் காரங்க வந்திருக்காங்க ஏய் இன்டர்நேஷனல் பிசினஸ் ஆக்கு மீன் அப்படியே வீங்க வாங்கப்பா வாங்க அங்க பார்டர்ல வார் நடந்துட்டு இருக்குது நீங்க பாட்டு கை வீசிட்டு இங்க வந்துட்டீங்க கைசா ஹே அச்சாகே தான் மொத்த பணத்தையும் முதல்ல கை நீட்டு வாங்கினீங்களே வேலையே நடக்கானோ உங்ககிட்ட சொன்ன மாதிரி திருட்டு தினமும் ஆயுதங்களை அனுப்பிக்கிட்டு தான் இருக்கு நீங்க போய் மீன் வருகிறா வாங்கடா ஏண்டா எவ்வளவு சந்தோஷமான விஷயம் அது உடனே சொல்ல வேண்டாம் எனக்கு அந்த ஆயுதங்களை கடத்துறதுல திடீர்னு பிரச்சனை ஆயிடுச்சு சார் அந்த லேடி மேஜருக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சு எந்த நேரத்துல மாட்டிக்க போறோம் தவிச்சிட்டு இருந்தோம் நல்ல வேலை நம்ம மேஜர் அசோக் அவளோட கதையை முடிச்சுட்டாரு இப்ப அவ உயிரோட இல்ல ஐயா என்றா இன்ஸ்பெக்டர் வராரு ஐயோ எல்லாம் மேல போய் ஒழிச்சுக்கு போங்க போங்கடா போக சீக்கிரம் என்ன போலீஸ்காரா வெடுக்குன்னு திறந்து வீட்டுக்குள்ள பூந்துட்டியா நீங்க நாய்க்குதான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணு தெரியுமா என்ன திடீர்னு உடம்பெல்லாம் நமைச்சல் எடுக்குதா உனக்கு எடுக்கலையாக்கு நாலு நாளைக்கு முன்னால கஸ்டம்ஸ் ஆபீசர் மேல லாரி மோதிச்சு இங்க சொரியடா அது ஆக்சிடென்ட் இல்ல மர்டர் கண்ணு மஞ்சளான்னு பாரு நல்லா அவர் மேல மோதினது உங்க லாரி தான் கண்ணு மஞ்சளா இருந்தா மஞ்ச காமல தானே நான் உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன் ஓ என்ற கூட தான் பேசிட்டு இருந்தியா நீ எவன் கூடயா பேசிருக்கேன் நான் நினைச்சிட்டு இருந்தப்பா உங்களுக்கு அந்த ஆபீசருக்கு இடையில தகராறு இருக்கும்போது தான் இந்த படம் நடந்திருக்கு அது என்ற லாரி கீழே உனக்கு இப்படி ஒரு சந்தேகம் வந்ததுல தப்பில்ல தம்பி ஒரு விஷயம் சொல்லிட்டுமாக்கு பாலா போன பால்கார பால்ல தண்ணியை கலந்தா ஓங்கி ஒண்ணு விட்ட அதனால கூத்துல வந்து அப்படியே செத்து போயிட்டா சொல்லி இப்ப நான் கொலகாரனாக்கு அட இவ்வளவு எதுக்குப்பா நேஷனல் ஹைவேஸ்ல கவர்மெண்ட் பஸ்ல தினமும் ஒருத்தர் அடிபட்டு செத்துக்கிட்டே இருக்கிறா அதுக்காக போக்குவரத்து ஒரு அமைச்சர அரஸ்ட் பண்ணி தர தரன்னு இழுத்து போயிருவியாக்கு என்ற மேலே கை வச்சிட்டே சாவடிச்சு எவ்வளவு திமிர் இருந்த எங்கிட்டே ரவுடித்தனம் காட்டுவீ ஒன்ன மாதிரி ரவுடிங்க கிட்ட ரவுடித்தனமா நடந்துக்கணும் தான் எங்க டிபார்ட்மெண்ட்ல சொல்லி கொடுத்துருக்காங்க என்றா புடிங்கிருவீ நீ நான் தான் அவனை கொலை பண்ண கொன்ன சாகடிச்ச ஆமா என்ன பண்ண பண்றா
இத கோர்ட்ல வந்து சொல்லு. என்னடா பெரிய கோர்ட் போறா? கோர்ட்ல வந்து மாமா தூண்டு உறா. கோர்ட்ல உறா. ஐயோ அண்டர்வாரோட உள்ள வெளியிட்டாளுங்களே. இத வீச. இத வீச. ஏடா என்ற மேலே கை வச்சியா நீ? நான் வந்து குத்துச்சண்ட வீரன்டா. என்கிட்ட துப்பாக்கி லைசென்ஸ் எல்லாம் இருக்குதாக்க. ஏய் ஒண்ண மாதிரி போர்க்கிங்ல சுடுறதுக்கு எந்த லைசென்ஸும் தேவையில்லடா. உன்கிட்ட எனக்கு என்ன பேச்சு? நான் ஹோம் மினிஸ்டர் பேசிக்கிறேன். நான் போன் எங்க போன் மாதிரி புறம்போக்குங்க பேசுறதுக்கு இது பப்ளிக் புத்தலடா போலீஸ் ஸ்டேஷன். அப்ப ஆர்பிஜி செல் இருக்குதாக்க? போலீஸ் செல் இருக்கு. தேங்க்ஸ்ங்க அண்ணா. வணங்கண்ணா. அரிப்பு மருந்து மட்டும் என்ன கிடைச்சா போதுமே முதுகுல பாத்து குத்திடுவீங்களா? காக்காய் காலையில கத்திரப்புதான் நினைச்சேன். என் கூட்டு காக்காய்க்கு எத்த தப்பா என்ன நடக்குவாதுன்னு. இது எதுக்கு வந்தது? இன்னொரு கல்யாணம் பண்ணி இந்த மாமியார் வீட்டிலேயே தங்க வைக்க போறாங்க. ரொம்ப சிரிக்காத கண்ணு. வயிற்றில் இருக்கிற குடல பாய் வழியா வர வச்சிடணும். அடுத்த சிஎம் இவதா நேர சரசபைக்கு வீட்டுக்கு போயிடாத. மந்திரி வர போறாரு, மாலை போட போறாரு, மரியாதையா என்ன வெளியே கூட்டு போறாரு. சுதந்திரம் வாங்கினதுல இருந்து அரசியல் இப்படித்தாண்டா கண்ணு நடக்குது. டெல்லிக்கு போய் செங்கோட்டையில இப்படி கட்டி புடிச்சு டான்ஸ் ஆடிட்டே இருப்ப. அது மட்டும் இல்ல, உன்னை பிச்சு போட்ட கோழி ஆக்கல. ஐயோ உடே.